இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக. நீதிமொழிகள் 24:17. Today's Bible verse: Do not rejoice when your enemy falls, and do not let your heart be glad when he stumbles. Proverbs 24:17. தோட்டங்களிலும் குளக்கரைகளிலும் சிறுவர்கள் விளையாடும் பொழுது ஓணானை கண்டால் அதை கல்லறிந்து கொன்று விடுவார்கள். அது அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு. அப்படி அதை கல்லறிந்து கொள்ளும் பொழுது சில சிறுவர்கள் சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பார்கள். ஓணான் கல்லறியப்பட்டு சாவதை கண்டு சிரித்து மகிழ்வார்கள். இது போன்று ஒருவர் பிரச்சனையில் இருக்கும் பொழுது சந்தோஷப்படுவதும் கைகொட்டி சிரிப்பதும் அவர்களது பிரச்சனைக்கான காரணத்தில் நமக்கும் பங்குள்ளது போன்றதாகும். நம்முடைய கேலி சிரிப்பு அவர்களுக்கு இன்னும் அதிகமான பிரச்சனைகள் வருவதற்கு நாம் விரும்புவது போல இருக்கும். இஸ்ரவேல் தேசம் பாழாக்கப்படுகிற போதும், யூதா ஜனங்கள் சிறைபிடிக்கப்பட்டு போகும் பொழுதும் அம்மோன் புத்திரர் சந்தோஷமடைந்து அவர்களை நிந்தித்தார்கள், அவர்களை கேலி செய்தனர். எனவே கர்த்தர் அவர்கள் மேல் கோபமடைந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலம் தனது அதிருப்தியை தெரியப்படுத்தி அதற்கான தண்டனையை அறிவித்தார் என்று எசேக்கியேல் 25:1-7 வாசிக்கலாம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கு வேண்டாதவர்களும் நம் எதிரிகள் என்று நாம் கருதுபவர்களும் வாழ்க்கையில் கீழே விழும் பொழுதும் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுதும் நாம் எவ்வாறு செயல்படுகிறோம்? ரகசியமாக சந்தோஷப்படுகிறோமா? உள்ளத்தில் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கிறோமா? இல்லை என்றால் அவர்களுக்காக பரிதாபப்பட்டு நம்மால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்கிறோமா? சற்று சிந்தித்து பாருங்கள். பிறரது பிரச்சனையில் நாம் மகிழ்ந்து கைகொட்டி சிரிப்பது பாவம் என்று யோபு 31:29 வாசிக்கலாம். இப்படி இருக்க நாம் ஏன் அவ்விதம் செய்து பாவத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும்? அப்படி செய்வது பாதிக்கப்பட்டவரின் மனதை புண்படுத்துமானால் நாம் ஏன் அவ்விதம் நடந்து கொள்ள வேண்டும்? ஆமென கண்பானவர்களே, நம்முடைய எதிரிகள் விழும்போது சந்தோஷப்படாமல், அவர்கள் இடரும் போது நம்முடைய இருதயம் களி கூறாமல் இருந்து தேவனுக்கு பிரியமாக நடந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. ஆமேன்.